துடிப்பான ரசிக நெஞ்சங்களுக்கு என் இரண்டாம் வணக்கம். சினிமாவில் தான் சுமந்த சிலுவைகளை நான் சுமக்க விடாது என்னை தடுத்து ஆட்கொண்ட என் குரு விக்ரமன் சாருக்கு என்றென்றும் என் முதல் வணக்கம்.
கடலத்தில் பச்சரல்ல விதைக்கணும், ராக்கெட்டில கொண்டு வந்து பூமி பசி குறைக்கணும். பாசமுள்ள சூரியனே, முகம் தெரியாத சந்திரனே, எங்க பாசமுள்ள சூரியனே, முகம் தெரியாத சந்திரனே. அந்த வாரத்துக்கும் பூமிக்கும் அவைக்கு கோழி குடிக்கும் ஐயா வணக்கம் உங்கு. உங்க பாதப்பட்ட மண்ணெடுத்து தீர போட்டு வச்ச எல்லாம் ஜெயிக்கும் உங்கு. தம்பிக்கு கல்யாணம் பேச பொண்ணு போட்டோ எல்லாம் அமைச்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு பாக்க பரவாயில்ல, ஆனா பழக்க வழக்கம் எப்படி? சிங்கம்பட்டி ஜமீன் பொண்ணுங்க, ஆஸ்தி பாஸ்திக்கு எல்லாம் ஒரே பொண்ணுதானுங்க, ஏகப்பட்ட சொத்து கிடக்குதுங்க. ஆனா அதுவா முக்கியம்? பொண்ணு காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கும், என்னென்ன வேலை பாக்க, அத முதல்ல சொல்லு. பொதுவா பொண்ணுனால அஞ்சு அஞ்சரிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க, அதுல இந்த பொண்ணு படு சுறுசுறுப்புங்க. தான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு அஞ்சரிக்க வெளியே வாசல்ல கோலம் போட வரும் பாருங்க. மகாலட்சுமி இது சரிபடாத மணி. ஏனுங்க, நல்லதானே இருக்கு. அடாவ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற பொண்ணு, அஞ்சரை மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி அஞ்சே முக்கா மணிக்கு எல்லாம் தம்பி எழுப்பி விட்டுருவா. அவரு பொறுப்பா 12:30 வரைக்கும் தூங்குறவரு, தூங்கிட்டு போயிடாது. ஐயா இந்த போட்டோவை பாருங்க. இது யாரு? இது ஒரே பொண்ணுதான், நல்ல குடும்பம் தான், ஆனா பழக்க வழக்கம் தான் கொஞ்சம் சரியில்லைங்க. என்ன தெரியல, ஒரே பொண்ணாச்சுங்களா, ஓவர் செல்ல 10 வரையில இழுத்து போத்தி தூங்குங்க. அது மாத்திரம் இல்ல, காலையில எந்திரிச்சு பல்லு விளக்காம காபி தண்ணியை குடிக்கும், யாராச்சும் பல்லு விளக்கிட்டு ஆகணும்னு சொன்னா மூட் அவுட் ஆயிரும். அப்படியா? குளிச்சா குளிக்க, இல்லன்னா குளிக்காம நாள் பூரா அப்படியே சுத்தம். ஒரு நல்ல நாள் பொங்கல் தீபாவளி கூட தலைக்கு என்ன வைக்காதுங்க, எல்லா வசதி இருந்து நல்ல துணிமணியே போடாதுங்க. எனக்கு என்னமோ பிடிக்கலைங்க, அதுதான் கடைசியா காமிச்சேன். எப்போ நல்லது கடைசியா காமி. ஆடுற மட்டும் ஆடித்தான் கறக்கணும். ஆமாங்கம்மா, பாடுற மட்டும் பாடித்தான் கறக்கணும். தோலை உரிச்சு போடுவாரு. தம்பி செல்வம், கல்யாணம் பண்ண போட்டோ புரோக்கர் கொண்டு வந்தா போங்க, என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. ஒரு அழகான கணவன், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, பக்கத்துல பக்கத்துல வந்து உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசுன. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஹால்ல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து நிச்சயதார்த்தம் பண்றோம். திடீர்னு பார்த்தா மன வர, நானும் அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்களும் அண்ணி அச்சத்தை விட நின்றுட்டு இருக்கீங்க. ஐயர் தாலி கொடுத்து கட்ட சொல்றாரு, சரி கட்டலான்னு கழுத்து வரைக்கும் போயிட்டேன்னு. அப்ப வந்து எழுப்பிட்டீங்க, அது இந்த பொண்ணா பாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகண்ண, நீங்க மட்டும் ஜட்ஜா இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உலக அழகியவே தேர்ந்தெடுத்திருப்பீங்க. எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு முகம், எங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு குரல். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணு பண்றது, நீ மறுபடியும் தூங்க. எப்படியாவது கனவு கண்டு அந்த பொண்ணை பிடிச்சிரு. மனவர ஐயர் அது இது வந்து தாலி கொடுத்து காட்ட சொன்னா கட்டி போடு. அப்படியே அந்த பொண்ணு பேசி போன் நம்பர் அட்ரஸ் வாங்கிரு, அப்புறம் நான் நேரில் பார்த்து பேசி நிச்சயம் பண்ணி போடுவோம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான் படுது. கனவு வரணும். ஓ வரும். என்ன தம்பி என்ன சொன்னா? பொண்ணு பிடிச்சிருக்கா, பேசலாமா? பிடிக்கலையா? 10 எந்திரிச்சு பல்ல வளர்க்காம காபி குடிக்கிற பொண்ணு யாருக்கு பிடிக்கும்? வழக்கு வழக்கமே சரியில்லை. என்ன பொண்ணு சுத்தம்? வெயில் எனக்கு ஃப்ரெண்டான ரகசியம். ராத்திரி பகலா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல முகமலர்ச்சியோட இருக்கிற ஆச்சரியம். இந்த அதிசயம் பாப்புலர் ஆயுர்வேத மஞ்சள் தூள் சந்தது. ஐயோ வந்தல. சட்னியா? ஐயோ அண்ணி டிவிய பாருங்க.
என்ன போச்சு? நான் சொல்லல, கனவுல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு. அது இப்ப டிவியில வந்துச்சு. என்ன சொல்ற நீ? டிவியில வந்த பொண்ணு உன் கனவுல வந்துச்சா? ஐயோ நீ குழப்பாதீங்க, கனவுல வந்த பொண்ணு டிவியில வந்துச்சு. நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி விடு, டிவியில வந்த பொண்ணுதான் உன் கனவுல வந்துச்சு, சரிதானே? உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சன் டிவிக்காரங்களுக்கு போன் பண்ணா அது யாரு என்னன்னு சொல்லிட போறாங்க. அதை விட அவங்களுக்கு வேற என்ன வேலை? நீ சாப்பிடு, இது பாரு. அந்த பொண்ணுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது அமெரிக்கால இருந்தாலும் உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி போடுவாரு உங்க அண்ணன். நீ கவலைப்படாம சாப்பிடு கண்ணு. இன்னொரு இட்லி கொஞ்சம். என்ன இன்றே கடைசி காண தவறாதீர்கள் அப்படின்னு மாட்டு வண்டியில மைக் செட் கட்டிக்கிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போனாங்க. சின்னையா சொன்னாரு, இன்றே இப்படம் கடைசியா. அண்ணன் கிட்ட கேட்டு அண்ணன் நாளைக்கு போலான்னு சொல்லிட்டாருன்னா அண்ணன் பேச்ச என்னால மீற முடியாது. அதனால நான் இன்னைக்கே போய் பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணன் கேட்டார்னா அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு போனாருங்க. இது விஷயமா மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. அப்படி என்ன படம்? அப்படி என்னடா படம்? அண்ணன் சொல்லி தட்டாதாங்க, எம்சிஆர் நடிச்ச படம்ங்க. எது என்னங்க? எம்சிஆர் நடிச்ச படம்ங்க. சலக்கு சலக்கு சிங்காரி போ சரக்கு என்னடி கைகாரி. அர்த்த ராத்திரில யாருக்கும் சொல்லாம இப்படி நடந்துக்கிறது என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? எத்தனை நாள் அது நடக்குது? அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். சீக்கிரம் தடை எடுத்துருவா, நேரா போய் வார்த்தை கேட்டு வந்துடுற. என்ன பழக்கம் இது? உங்ககிட்ட சொல்லலனாலும் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போலாம்ல. அதானே, நானும் நேர்ல வந்து கேட்கிறேனுங்க. அப்படிங்கற? ஆமாங்க. சரி சரி, சீக்கிரம் போடவே மாத்திட்டு வா. ஐயா, என்ன இருந்தாலும் இது தப்பு இல்லீங்களா? எது இப்படி அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சினிமாவுக்கு போறது? நானும் நேர்ல வந்து ஒரு வார்த்தை கேட்டு போறேனுங்க, அப்பதான் என்ற மனசு ஆறும். நீ ஒன்ற பொண்டாட்டி, ஒன்ற ஐயா, ஒன்ற ஆத்தா, ஊர் சனி எல்லாரையும் வர சொல்ற. ஆடுறாவ, சீக்கிரம் வண்டி எடுத்து ஓட சொல்லு. சரிங்க. கொண்டை ஒரு பக்கம் கரிய கரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம் குலுங்க குலுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி ஐயா வணக்கம் வணக்கம் சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு எல்லையா வணக்கம் ஐயா உக்காரு உக்காருங்க ஐயா இன்னும் படம் போடலீங்களா? நீயா? நீ எங்க? நான் மட்டும் வரலீங்க, நம்ம வீட்டு வேலைக்காரங்க அண்ணி அண்ணா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அண்ணனும் அண்ணியும் மேல பால்கனியில உட்கார்ந்துருக்கிறாங்க. இது விஷயமா நான் மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க. ஐயோ தம்பி கீழே உட்காந்துருக்கிறான், நீங்க படத்தை போட்டு சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? யோ மேனேஜர் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, குட ஐயா. நான் மேனேஜர் இல்ல, இந்த தியேட்டரோட முதலாளி. முதலாளிங்க? உங்களை பார்த்தா முதலாளி மாதிரியே தெரியலீங்களே முதலாளிங்க. கொடுங்க. தேங்க்ஸ். படுத்துக்கிட்டே குடிச்சா குறைய இருக்கும். முதலாளி என்ன? சின்னையா பெரிய ஐயா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்படி நியூஸ் ரீல போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கீங்களே, படத்தை போட சொல்லுங்க. நியூஸ் இல்லையா? அது விளம்பரம். விளம்பரமா?
வெயில் எனக்கு ஃப்ரெண்டான ரகசியம். இந்த அதிசயம் பாப்புலர் ஆயுர்வேத மஞ்சள் தூள் தந்தது. மடுசாமி ஐயா, கனவுல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னல, அது இந்த பொண்ணு தான். அப்படிங்களா? பார்க்கவே இல்லைங்களே, போயிருச்சுங்களே. முதலாளி ஐயா, அந்த விளம்பரத்தை மறுபடியும் போட சொல்லுங்க. சின்னையா, இத ஒரு தடவை போடுறதுக்கு தான் காசு கொடுத்துருக்காங்க. டேய் முதலாளி, முதலாளிங்க, சின்னையா ரொம்ப விருப்பப்பட்டு கேக்குறாருங்க, ஒரு தடவை போட்டுருங்க முதலாளிங்க. ஐயா, அந்த மஞ்ச பொடிய மறுபடியும் போடுறான். போடுறங்க. நம்ம சின்னையா கனவுல ஒரு பொண்ணு வந்துச்ச, அது இதுதானா? அப்படியா? ஐயோ, பாக்குறதுக்குள்ள போயிருச்சே. ஐயா ஐயா, முதலாளி ஐயா, அந்த விளம்பரத்தை போடுறங்க. அட ஆறுமா ஐயா, அந்த மஞ்சள் பொடி போடுறங்க. போடுற போடுற. அப்பாப்பா, நம்ம சின்ன கனவுல ஒரு பொண்ணு வந்துச்சு, அது இதுதானா? அப்படியாம்மா, பாக்கிறதுக்குள்ள போயிருச்சேம்மா. எனங்க திருப்பி போட சொல்லுங்க. அதுக்கு என்ன ஐயா? ஐ முதலாளி ஐயா, இந்த மஞ்சப்படிதானே? அந்த மஞ்சப்படி தானே போட்டாச்சு. போட்டாச்சா? அட என்னது இது, போட்டதை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்க? யோ, என்னையா போட்டதை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்க? யோ, ஒண்ணு நல்லா இருக்கான்னு பாரியா. நம்ம சின்னையா கனவுல ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு தான் அது. நாங்க ஒண்ணு சினிமா பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், தெரிஞ்சுக்க. அப்படிங்களா? என்ன அப்படிங்களா? ஐயா, பாக்குறதுக்குள்ள போயிடுச்சு, இன்னொரு வாட்டி போட சொல்லுங்க. போட சொல்லுங்க. ஏங்க, எல்லாருமே பொண்ண பாக்க பிரியப்படுறாங்க, அதனால. அதே மஞ்சப்படி போடுறேன் போடுறேன். உனக்கேன பிறந்தேனே, ஆ
தம்பி, அண்ணி, இப்ப சரியா சொல்லவா? உன் கனவுல வந்த பொண்ணுதான் டிவிலயும் வந்துச்சு, இந்த சினிமா தியேட்டர்லயும் வந்துச்சு, கரெக்ட் தானே? அண்ணன் வெளியில கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. தியேட்டர் முதலாளி கிட்ட அந்த பொண்ணு யாரு என்னன்னு அட்ரஸ் போன் நம்பர் வாங்கிட்டு வர சொன்னாரு. என்னமா அது, விடிய விடிய ராமாயணம் பார்த்துட்டு விடிஞ்சது ராமன் பொண்டாட்டி யாருன்னு கேட்டா என்ன வார்த்தா? அதாமா சினிமா நடிகை தேவயானி. தேவயானியா? இப்போ ராமன் பொண்டாட்டி பேரை மாத்தி வச்சிட்டாங்களா? எனக்கு என்னங்க தெரியும், யாராவது தலகாணி அடிக்கி பெட்ஷீட்டை மூடிட்டு போனாதா நான் சினிமா தியேட்டர் பக்கமே வர. சரி சரி, அந்த பொண்ணோட போன் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுங்க கொடுங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. அந்த பொண்ணை வச்சு படம் எடுத்த டைரக்டரோட போன் நம்பரை வேணா தர்றேன், நீங்க கேட்டுக்கங்க. சரி, நீங்க கொடுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நீ வா. பரவாயில்லக்கா. அக்கா பாத்தீங்களா, நம்ம சின்னையா தேவயானியே புடிச்சு போட்டார. தேவயான கொடுத்து வச்சுவேன். ஹலோ ஹலோ, அகத்தியன் ஆபீஸா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் சக்திவேல், சக்திவேல் கவுண்டர் வேட்டைக்காரன் போது பொள்ளாச்சு. அகத்தியன் இருக்காரா? அகத்தியனா? அந்த ஆள் வெளியில போயிருக்காரு, நீங்க என்ன விஷயமா பேசணும்? அது ஒண்ணுமில்ல, நடிகை தேவயானி இல்ல தேவயானி, அந்த பொண்ணோட போன் நம்பர் அட்ரஸ் வேணும். சரி, அதான் என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்ன விஷயம் கேக்குற? சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல, எங்க தம்பிக்கு கல்யாணம் பேசுறதுக்காக பொண்ணு பாத்துட்டு இருந்தான். நம்ம தம்பி தேவயானி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டான். அதான் அந்த பொண்ணு வீட்டுல போய் பார்த்து பேசி கல்யாணம் நிச்சயம் பண்ணானா. தேவயானிவா? ஆமா. எங்க நடிகை தேவயானிங்களா? உங்க தம்பி தெரிஞ்ச கிட்ட டிக்கெட் கேட்டானே, அவங்க எப்படி ரைட் நம்பர் இருக்கும்? சரி சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத, ராத்திரி பூரா தூங்காம இருந்திருக்கிற, கண்ணல வர சவுந்து கிடக்குது, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணை பார்த்து முடிச்சு போடுவான், இதுல பெரிய விஷயமா. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். யார் நீங்க, என்ன விஷயம்? ஐயா, இந்த ஊர்ல சினிமா ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்தோம்ங்க. கேமராவை எங்க வச்சாலும் ஐயாவை கேட்கணும் ஐயாவை கேட்கணும்னு சொல்றாங்க. காலையில சம்பளம் பேட்டாலும் கொடுத்தாவணுங்க, பெரிய லாஸா போயிருங்க, எப்படியா காப்பாத்தி விடுங்க. நீ யாரு? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், மேனேஜர், கேஷியர் எல்லாம் நான் தாங்க. தயாரிப்பு மட்டும் இது. என்ன படம் எடுக்க போறீங்க? தமிழ் படங்க. நீ அசிஸ்டன்ட், நான் டைரக்டர், நான் தான் சொல்லுவேன். தமிழ் படங்க. ஆகாய ரோஜான்னு பேரு, அருமையான அண்ணன் தம்பி பாசம், இனிமையான பாடல்கள், பயங்கரமான சண்டை காட்சியில் இருந்த படங்க. கதை வேண்டாம் சொல்றேங்க. கதையா கிடைக்கலன்னு சொன்ன? நம்ம படத்து கதையா சொல்றேன்னு சொன்ன, வந்த கதையை சொல்ல வேண்டித்தானே. எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க? 200 பேருங்க. 200 பேர்னா 200 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா 4 × 8 = 800, குழந்தை குட்டிலாம் சேர்த்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேருக்கு சாப்பாடு, சம்பளம், வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்க எங்க வேணா எப்படி வேணா எடுத்துக்கங்க. முனியா ஐயா, போய் இடத்தெல்லாம் காட்டு. சரிங்க. யாராவது கேட்டா ஐயா சொன்னு சொல்லு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க, உங்களை மறக்கவே மாட்டேங்க. நிறுத்து 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 முனியா, யார் வந்துட்டு போறது? சினிமா ஷூட்டிங் காரங்களா? ஐயா இடம் காட்ட சொன்னாருங்க. ஓஹோ, ஷூட்டிங்கா? என்ன படம்? ஆகாய ரோஜாங்க, தமிழ் படம். தமிழ் படமா? கதாநாயகன் யாரு? அஜித்குமார். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். கதாநாயகி? காதல் தேவதை, தேவயானி. ஓ, கதாநாயகி யாரு? தேவயானிங்க. வரட்டுங்களா? ஹலோ,
ஓகே 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 பக்கா மயில்சாமி டபுள் ஓகே மேடம் ஓகே ஓகே இதான் டேக் ஆர்டிஸ்ட் ஆச்சேமா என்னைக்கு ரீடேக் வாங்கியிருக்க கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியம்மா டேய் அந்த பார்க்க புடிங்கடா ஐயா வாங்க அண்ணி வணக்கங்க தேவியனை பார்க்க வந்திருக்கேன் ஓ வாங்க நான் அறிவும் படுத்துற வாங்க 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 மேடம் மேடம் அம்மா இந்த ஊர்ல எங்க வேணாலும் ஷூட்டிங் எடுத்துங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாரு கவுண்டர் ஐயா அவங்க வீட்ல இருந்து உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கம் பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பெரிய இடம் தாராள மனசு சுத்துப்பத்து ஊர்லாம் இவங்களுக்கு தான் சாட்டர்டே அடியான்னு பாக்க அந்த சேர் எடுத்துட்டு வா அனி நீங்க நிக்கிறீங்க சேர் கொண்டு வர சொல்லுது எவ்வளவு மரியாதை பாருங்க உட்காருங்க ப்ளீஸ் சிட் சாப்பிட்றீங்க காஃபி கோல்ட் ட்ரிங்க் ஜூஸ் ஐயோ ஒண்ணு வேணாங்க நாங்க வீட்ல இருந்து சாப்பிட்டு தான் வந்தோம் ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மா காஃபி கொண்டு வா பாத்தீங்களா நீ எவ்வளவு உபசரணம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க மேடம் ஷார்ட் ரெடி நீங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்க நான் ஷார்ட் முடிச்சிட்டு வரேன் ஓகே மாமி பாத்து போமா கம் காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னா நீங்க முதல்ல தட்டு வாங்கிக்கங்க மறுசாமி தட்டு கூட இதெல்லாம் எதுக்கு எங்க ஊர்ல ஏதா பழக்கம் தட்டு மாத்திர வரைக்கும் பொண்ணு வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம் பொண்ணு வீட்லயா எனக்கு சுத்தி வலிச்சு பேச தெரியாதுங்க விஷயத்த பழிச்சுன்னு சொல்லிடுறேன் என் குழந்தனாருக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பாத்துட்டு இருந்தோம் உங்க பொண்ண படத்துல பாத்து போட்டு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டாரு அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல் இருக்க கல்யாண பொண்ணு காரோட பங்களாவோட வீட்டுக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க பொண்ணு சினிமால நடிக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா அது இதுன்னு போகாம வீட்டோட மருமகளா இருந்தா அது போதும் ஆமா 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 இவங்களை எப்படி சமாளிக்கிறது அவ இப்போ ரொம்ப பிஸியா இருக்கா நாம அப்புறமா உட்காந்து பேசலாமே அப்போ இந்த கல்யாணத்துல உங்களுக்கு எந்த தடையும் இல்லையே தடையா சச்சே தடையெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து ஐயர் எல்லாம் வச்சு உட்காந்து பேசலாமே என்ன சந்தோஷம் தானே ஆமா அம்மணி வந்ததும் நாங்க சொல்லிட்டு கிளம்புறோங்க அவ ரொம்ப பிஸியா இருப்பா நான் சொல்லிக்கிறேனே நீங்க கிளம்புங்க நாம தான் உட்காந்து பேச போறோமே சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க சொல்லிக்கோங்க வாங்க வாங்க நீ வா கல்யாணம் பேச வந்தாங்க நான் கிளம்பிட்டாங்க பேசுறீங்களா ரொம்ப பெரிய இடம் சும்மா கிடையாது என்ன நடந்தது என்ன சொன்னா அத நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கோவம் வந்தது சட்டை பிடிச்சன்னா ஒரே அடிதான் மம்மி எங்கிட்ட சொல்லுங்களேன் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் அம்மா எங்கிட்ட சொல்லுங்க என்ன நடந்துச்சு எனக்கு இந்த லொகேஷனே பிடிக்கல நீ நடிச்சது போறோம் வா போலாம் மம்மி நான் தான் டைரக்டர் நான் செலக்ட் பண்ண லொகேஷன் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் ஷூட்டிங் நாளைக்கு வேற நல்ல இடத்துல ஷூட்டிங் வச்சிருக்கேன் எங்க இப்ப வந்துட்டு போறல கவுண்டர்மா அவங்க வீட்டுல தான் ஏய் குப்பம்மா சுப்பம்மா மாரியம்மா எல்லாரும் எங்க போயிட்டீங்க அம்மா அம்மா என்ன எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு வீடெல்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணுவீங்க தேவியானி வந்து பார்த்தா முகம் தெரியணும் புரியுதா எல்லாரும் போங்க சீக்கிரம் வேலை செய்யுங்க அட வாங்க கல்யாணம் பொண்ணு வந்து பார்க்கும்போது வீடு லட்சணமா இருக்க வேண்டாமா வந்தாச்சா இன்னும் வரலீங்கம்மா அதனால வாசல பார்த்து வந்தாச்சா வந்தாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க இல்லீங்க ஒரு வீட்டு மருமக முத முதல்ல வீட்டுக்குள்ள வரா ராகாலம் வரதுக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா அதான் பாக்குறேன் ஒரு வீட்டு மருமகள் இது கூட அருமையான டைட்டில் தான் டைட்டில் நிறைய கிடைக்குது கதை தான் கிடைக்க மாட்டேங்குது கிரைன் டவுன் அம்மா பொண்ணு வந்தாச்சு ஆர்த்தி தட்ட கூட மணமகளே மருமகளே வா
இடியமீன் என்னங்களா? இந்த வீட்ல நாங்க ஷூட்டிங் எடுக்கிறதா விசேஷம் வச்சிட்டு இருந்தோம். அது இல்லாம வேற ஏதோ ஒரு விசேஷம் நடக்கிற மாதிரி இருக்கே. உங்களுக்கு தெரியாதாக்கு, எங்க சின்னியாவுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? பொண்ணு எங்களுக்கு காட்டுவீங்களா? நாங்களும் பாக்கலாமா? இதுதானே வேணாங்கிறது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பொண்ணு வீட்டுக்காரங்களா? தமிழ்ல தான் பேசுறான், ஒண்ணுமே புரியலையே. குழப்பமா இருக்கு. கிரேன் டவுன் வாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ. ஹலோ ஹலோ, விஜயகாந்த் சார் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் மினிட். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். நான் சொன்ன அந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மணி சினிமா அது இதுன்னு நடிக்க போகாம வீட்டோட மருமகளா இருக்கணும், அவ்வளவுதாங்க. அவ ரொம்ப வேலையா இருக்கா. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்து பேசலாமே. விட்டா கையோட கல்யாணத்தையே முடிச்சிருவாங்க போல. எவ்வளவு பெரிய வீடு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகணும். உங்க வீட்டுல ஒரு ரூம் கிடைக்குமா? இது ஓ கூடமனே, எத்தனை ரூம் எடுத்துக்க? இங்க ஏசி ரூம் இருக்கா? ஏசி என்னது கம்மணி, ரூம்ல எந்த ஜன்னல திறந்து விட்டாலும் ஜில ஜில்லு காத்து வரும். அப்படி இல்ல, அவ மேக்கப் போடணும். ஏசி இல்லைன்னா மேக்கப் தலைஞ்சு போயிடும், அப்புறம் திருப்பி திருப்பி போடணும். இவ்வளவு பெரிய வீடு, ஏசி இல்ல, ரொம்ப ஹாட். ஆமா, ரூம் எங்க இருக்கு? உள்ள வாங்க. நீ வா அம்மி. சரி. செல்வா அண்ணே, ஃபேக்டரி போன் போட்டு மேஸ்திரி வர சொல். சரிங்கண்ணே. அது ரூமுக்கெல்லாம் ஏசி போடணும், நாலு ரூமுக்கு நாலு ஏசி, ரெண்டு மணி நேரத்துல வேலையை முடிக்கணும். ஆமா சரிங்கண்ணே. எங்க எல்லாருக்கும் ஏசி வைக்க போறோம்ங்களா? ஆமா ஆமா, ஹாட்டா இருக்குதல்ல. அக்கா பொண்ணு வந்தாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. இதோ வந்துட்டேன். யோ சதாம் ஹுசேன், இங்க வா. பொண்ணு வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சுங்கிறீங்க, பொண்ண கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்களே. உங்க முன்னால் தானே அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க. தேவயானி தானே உங்க அம்மா கையை பிடிச்சு கூட்டு போனாங்க. அட, அதாங்க பொண்ணு. இது கூட தெரியல, நீ எல்லாம் டைரக்ஷன் பண்ணி எப்படித்தான் படம் ஓட போதோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். சார் பாத்ரூம் போன சொன்னீங்களே, இங்க இருக்கு. ஸ்டாப் ஆயிடுச்சு. இது கூட நல்ல டைட்டில் தான். மேடம், நம்ம எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு கவுண்டர் வீட்டுல தானா? என்ன விஷயம்? இன்னைக்கு கவுண்டரோட தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்களா? இல்ல மேடம், அவ தப்பா சொல்றா, இன்னைக்கு கவுண்டருக்கு பிறந்த நாள் அதான். இல்ல மேடம், அவங்க ரெண்டு பேரும் தப்பா சொல்றாங்க, பிறந்த நாள் கவுண்டருக்குள்ள தம்பிக்கு தான். மேடம் ஷார்ட் ரெடி. நானும் ரெடி. Hi. Many, many happy returns of the day. எதுக்கு? இன்னைக்கு உங்க பர்த்டே தானே? யூனிட்ல எல்லாருக்கும் சாப்பாடுமே சொன்னாங்க. இல்லைங்க, யாராவது உங்களுக்கு தப்பா சொல்லிப்பாங்க. என் பிறந்தநாள் இவ்வளவு சிம்பிளா இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும். என் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் லீவ் விட்டுருவாங்க, 10 புதுப்படம் ரிலீஸ் ஆகும். உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே புது டிரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இவ்வளவு எங்க, என் பிறந்த நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நகைக்கடை, துணி கடை, ஜவுளி கடை, அங்க இங்கன்னு எல்லா கடையிலுமே சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பிச்சிருவாங்க. பிடிச்சிருக்கு. ஹலோ, என் பிறந்த நாள் April 14, சித்திரை 1, தமிழ் புத்தாண்டு. இப்ப சொல்லுங்க, அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் தானே, புது படம்லாம் ரிலீஸ் ஆகும் தானே, உலக தமிழர்களுக்கெல்லாம் அது புத்தாண்டு தானே, புது துணி போட்டு தானே ஆகணும், சிறப்பு தள்ளுபடிலாம்
உண்டுதானே? ரியல் இல்ல இல்ல. ஏப்ரல் 14 அவங்க பர்த்டேனா, அன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் உங்களுக்கு பர்த்டே வாழ்த்து சொல்வேன். ஓகே வாங்க, நீ இங்க வா. ஐ எம் ஏ பிலிம் டைரக்டர். இருக்கட்டும், இப்ப என்ன அதுக்கு இல்ல, தேவயானியே பொண்ணு கேட்கிற அளவுக்கு உங்க கவுண்டர் பெரிய ஆளோ? எங்க ஐயாவுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் தம்பி மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் அவர் செல்சியாவையே பொண்ணு கேட்பாரு. செல்சியாவா? அது யாரு? அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டனோட பொண்ணு. இது கூட தெரியல, நீ எல்லாம் படம் எடுத்து ஜனங்க பார்த்து தலை எழுத்துற. யோ, எல்லாரும் வலி கொடுக்கீங்க, நேரத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்க. மிச்சம் இருக்கிற படத்தை நானும் எடுத்து முடிச்சிடுறேன். சாட் ரெடி. மயக்கமா இருந்தாலும் டைரக்டர் டைரக்டர் தான்டா. யா, ஷாட் ரெடி. சூப்பர் சாட் சார். என்ன ஏசியா? ஆமாங்க, ஒவ்வொரு ரூம் கொண்டு சீக்கிரம் மாட்டணும். ஐயா, கோயம்புத்தூர் பெரியக்கா வந்துட்டாங்க. ஐயா, கோயம்புத்தூர் பெரியக்கா வந்திருக்கிறாங்களா? சீக்கிரம் வா. என்ன கண்ணு இப்படி திடுத்துப்புன்னு போன போட்டு செல்வனுக்கு கல்யாணம்னு சொல்லி போட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, போட்டது போட்டபடி விட்டுப்புட்டு உன் மாமன் கூட எங்க வெளியில போயிருந்தாரு, அவருக்கு கூட சொல்லாம வந்துட்டேன். என்ன கண்ணு இப்படி இழைச்சு போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணுலக்கா, நல்லாதான் இருக்கேன். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்க இப்படி கருத்து போயிட்ட? அது ஒண்ணு இல்லைங்கக்கா. ஏமணி, உன்னால இந்த வீட்டை தனியா நிர்வாகம் பண்ண முடியலையாக்கும். குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி உனக்கு ஒரு தங்கச்சியை கொண்டாருன்னு ஆசைப்படுறியா? அது இல்லைங்கக்கா, தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. ஆமா ஆமா, தம்பிக்கு பார்த்த படம் நான் பார்க்க வேண்டாமா? நான் பார்த்து சம்மதம் சொல்ல வேண்டாமா? காட்டுங்க. வயிறே நின்ன எப்படி உள்ள வாங்க. வாங்கண்ணு, நீங்க வாங்கக்கா. என்றாது எத்தனை பேருக்கு சொல்லி விட்டாண்டா, வாசல்ல அத்தனை பிரஷர்க்கார் நிக்குது, நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு இப்படி போ அப்படி போன்னு எவனோ வழி சொல்லிட்டு இருக்கான். எங்க வரண்டா உங்க நாட்டான? ஐயா உள்றதாங்க இருக்கிறாரு. அதான பார்த்தேன், எனக்கு போன் பண்ணி வர சொல்லிவிட்டு அவன் எங்கேயோ தீர்ப்பு சொல்ல போயிட்டாரா என்ன? வாங்கண்ண, வார வார வார. நல்லா இரு. என்ன சக்தி வேலு, நாளை பொழுதும் கிடையாதா? புசுக்குன்னு போன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லிவிட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால சொல்ல வேணாமா? ஊருபட்ட வேலை, பஞ்சாயத்து தீர்ப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வர. என்ன எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து தீர்ப்புன்னு. அட ஆடுறவன் புரியாதவனா இருக்கிறான். சுத்துப்பட்டு கிராமத்துக்கு தீர்ப்பு சொன்னது போய் இப்ப ஹைகோர்ட் வரைக்கும் தீர்ப்பு சொல்ல என்னையதான் கூப்பிடுறாங்க. ஜட்ஜிங்களோட சரிசமமா உட்கார்ந்து தூக்கு தண்டனை கைதியெல்லாம் ஆயுள் தண்டனையா மாத்தி அவனை காப்பாத்தி விட்டு வரனாக்கும் எப்படி நம்ம பெருமை? வாங்க வாங்க. வாமனே வாமனே. அப்புறம் பொண்ணு பாக்கணும், தப்புன்னு பாத்துட்டு சட்டுன்னு போனோம். தலைக்கு மேல பஞ்சாயத்து இருக்கு, பொண்ணு கீழ இருக்குது. நீ கொண்டுருவாங்க கீழே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளாரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிக்காங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பரே நாராயணி. இது என்ன பழக்கம்னா? இது நான் வந்து பொண்ணு பார்த்து சம்மதம் சொல்லணும்னு சொன்ன ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துல விட்டு போட்டு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள நீ நிச்சயதார்த்தமே நடத்தி போட்டேடா. அப்புறம் எதுக்கு போன் போட்டு வர சொன்ன? என்னை விடு, வந்திருக்கிற பெரியவங்க பெரியக்கா அப்பத்தா அப்பச்சி இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இல்லைங்க, கேக ஷூட்டிங் நடக்குதுங்க. என்னது அது? வந்து சினிமா படப்பிடிப்பு நடக்குதுங்க, அதுல வர சேனுங்க. சூப்பர், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், எக்ஸலன்ட். ஓகே, சூப்பர் ஷாட், நல்லா இரு, நல்லா இரு. கிரைன் டவுன். அது என்ன கருமமோ நமக்கு என்ன தெரியும், வந்து பார்த்தா தட்டை மாத்திட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு கோவம் வராதா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, டப்பு டப்புன்னு கோவம் வந்துருமே. மனசுல எதையும் வச்சுக்காத சக்தி வேலு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா, நீங்க விடுவாங்க. வர வர. வாங்க.
அம்மனே, நம்ம வீட்ல சொந்தக்காரங்க எல்லாரும் உன்ன பாக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உன்ன காமிச்சிட்டேனா எனக்கு பெரிய தலைவலி முடிஞ்ச மாதிரி. சொந்தக்காரங்களா? யார் வந்திருக்காங்க? எல்லாம் நமக்கு வேண்டியவங்கதான். அம்மா நான் வர. யானி உனக்கு ஷார்ட் ரெடி ஆயிடும். ஆகட்டும்மா, ஒரு 5 நிமிஷம் தானே, முகத்தை காமிச்சிட்டு ஒரு ஹலோ ஹாய் சொல்லிட்டு வர போற, அவ்வளவு தானே? இப்ப வந்து வா. நீ வாமணி வாங்க. என்ன இந்த பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம போ. எந்த நடிகை அம்மா சொன்னதை கேட்டா நீ கேக்குறதுக்கு? அம்மணி இவங்கதான் நம்ம வீட்டு பெரியவங்க. ஏதாவது பேசு. ஹலோ ஹலோ ஹலோ. என்றா அது? என்னமோ டெலிபோன்ல பேசுற மாதிரி ஹலோ ஹலோன்றா. வணக்கம்னு தமிழ்ல சொல்ல தெரியாதா? அது வடநாட்டுக்கார பொண்ணுங்கண்ணா, நம்ம பழக்க வழக்கம்லாம் அவ்வளவா தெரியாது. ஓஹோ, என்ன மணி துணி இது? படுதாவை போட்டு போத்தி எடுத்துட்டு வந்திருக்கிற, ஒரு நல்ல புடவையா கட்டி கூட்டு வரக்கூடாதா? இத இப்ப கட்டி கூட்டிட்டு வரீங்க. வாமா வா சொல்றேன். சொல்றேன் மாமா. கண்ணு பொண்ணு செம்பருத்தி பூ மாதிரி செக்க செவேல் இருக்கா. என்ற சக்திவேலு பொண்ணு சினிமாவில் நடிக்கிறாளாமே. தம்பி சொன்னா நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, பெருமை என்ன? ஒரு சினிமாவில் நடிக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா? நாலு இடத்துல பஞ்சாயத்துக்கு போகும்போது என்ற மருமவ சினிமாவில் நடிக்கிறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? சினிமாவும் ஒரு தொழில் தானுங்கண்ணா. என்ன தம்பி ஆசைப்பட்டா? அதான் அது சரி அது சரி, வச்சு வாழ போறோம். அவன் தானே, அவன் விருப்பம் தானே அதுல முக்கியம். இதுல நான் என்ன பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல போறேன்? அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்கிறதானே நியாயம் இல்லீங்களையா? அதான் சரி. நான் கூட அந்த காலத்துல சரோஜா தேவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். எங்க ஐயாவுக்கு அது பிடிக்கல. என்ன பண்றது? அப்புறம் தான் இவனை பார்த்து கட்டிக்கிட்டேன். ஆனா சரோஜா தேவி இன்னும் அப்படியே இருக்காங்க. இவன் கிளவி ஆயிட்டான். ஆமா நான் கிளவி ஆயிட்டேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி இன்னும் குமரனாவே இருக்கீங்க. என்னம்மா மெதுவாமா என்ன? இந்த வயசுல கணவனுக்கு சரோஜா தேவி கேக்குறான். ஆமாம்மா. ஒரு பாட்டு இது பருவத்தோட கூத்து, இது பருவத்தோட
சொல்லி ஓகே பண்ண முடியல. நீ எல்லாம் எங்கடா கதை சொல்லி ஓகே பண்ணி டைரக்டரா போற சார்? நீங்க போய் சொல்லுங்க சார். உன்ன வச்சு படம் எடுத்து அடிபட்டதெல்லாம் பத்தாதா? இன்ன கவுண்டர் கையில வேற அடி வாங்கணுமா? இன்னைக்கு வரைக்கும் கதையா என்னன்னு தெரியாது. நீ எல்லாம் ஒரு டைரக்டர். டேய் இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நேரம் அண்ணன் கிட்ட போயிட்டு, மாமா தப்பு நடந்துருச்சு, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மாமா, இவனுக்காரங்க பாவம் மாமா, உங்களை நம்பிதானே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கோபம் தணிஞ்சிடும். மாமாவா
மாமா அங்கிள்னு சொல்றத அவருக்கு புரியுற மாதிரி மாமான்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. ஐயோ கைய பிடிச்சிட்டானே. மாமா தெரியாம நடந்து போச்சு மாமா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க மாமா. அதான் முடியாது. படத்தை உடைச்சது இல்லாம பழைய படம் வேற சொல்றாம அதுல அசால்ட்டா போச்சு. ஒரு பயம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு. அது இல்ல மாமா, பாதி படம் இங்க எடுத்தாச்சு, மீதி படம் வேற இடத்துல எடுக்க முடியாது, எல்லாம் லாஸ் ஆயிடும். இந்த மாதிரி நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், சொன்னா சொன்னதுதான், யாராலையும் மாத்த முடியாது. முதல்ல எல்லாரும் வெளியே போச்சு. அஞ்சு நிமிஷம் தான் டைம். டைரக்டர் டைரக்டர் டவுசர் அவன தொலைச்சு போடுவான்னு சொல்லு. தொலைச்சு போடுவேன். ஒரு சாதாரண கண்ணாடி படத்தை உடைச்சிருக்கு, சினிமா படத்தை நிறுத்திட்டாங்க. இனிமே எப்ப இந்த அம்மா கிட்ட டேட் வாங்கி? டைரக்டர் ஏதோ கோபத்தை சொல்லி போட்ட, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. படத்தை வேணும்னா உடைச்சிங்க, கை தவறி கீழே வந்து உடஞ்சு போச்சு. பழைய படம் தானே, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகம் உடைச்சா பொன் குடமா? ஷூட்டிங் எடுத்துக்குங்க, ஷூட்டிங் எடுத்துக்குங்க, ஷூட்டிங் எடுத்துக்க சொல்லிட்டாமே. சந்தோஷம் தானே. ரூம்குள்ள வந்து என்ன சொன்னீங்க? ஷூட்டிங் லாஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மாமா. அதான் அதான்
ஆதாயம் பார்க்க விற்க ஆரம்பிக்கும் நேரம் அங்கங்கே பேரம் பேசி நிற்கிறறி வேகம் தெரியல சார். என்னாச்சு?
என்ன சார் சொன்னீங்க? ரொம்ப டென்ஷன்ல போறாங்க. ஏமே ஆயிடுச்சு சார். ஏண்டே அடி, எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றோம், ஃபைனான்ஸ் பண்றோம், அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டாம போகுது. ஐயோ டைரக்டரா, ஐயோ என்ன சார் இது? அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணுங்க. அது ஷூட்டிங் வர்றதே ஏதோ காலேஜுக்கு வந்துட்டு போற மாதிரி வருது. அதுகிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணிட்டீங்களே, இனிமே ஷூட்டிங் நடந்தா மாதிரி தான். தட் டூர் கேன்சல். நான் ஆந்திராக்கு போய் பார்த்துறேன். அவனை கட்டி தூக்குங்கடா. மருமக உங்க மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கான், அவனை சும்மா விட்டுருவோமா? எங்க சின்னையா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தெரிஞ்சிருந்தோம், இவன் உங்க மேல கைய வச்சிருக்கான். இவனை கண்ட துண்டமா வெட்டி காக்கரைக்கு போடணும். என்னடா பேசிட்டு இருக்க சாத்ரா? யாருக்கிட்ட? உங்க பேச்சு பைத்தியக்கார தன்மை இருக்கு. ஏன் இப்படி காட்டு விராண்டி மாதிரி பிஹேவ் பண்றீங்க அங்கிள்? அவர் அவத்து விட சொல்லுங்க. அவன் அடிச்சது போதும். அம்மனிதான் சொல்லுதில்ல, அவன் அவத்து விட்டுருங்க. சொல்வான், அவன் அவத்து விடு. அவத்து விடு. இத பாருமா, இது பைத்தியகார்த்தன் இல்லாமே. இந்த ஊர் ஜனங்க எங்க மேல வச்சிருக்க பாசம், நீ நம்ம விட்டு பொண்ணு, உன்கிட்ட அவன் அப்படி நடந்துகிட்டத யாராலும் தாங்கிக்க முடியல. அதான் நம்ம கவுண்டர் இப்படி போட்டு அடிப்பாருன்னு அது எதிர்பார்க்கல. பாவம் பயந்துருச்சு போல. ஏன் அம்மா நீ எனக்கு முன்னாடி சொல்லல? அவங்க பொண்ணு கேட்டாங்க, கல்யாணம் பேசினாங்க, எவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு, நீ எதுவும் சொல்லாம எல்லாம் மறைச்சிட்டியே. எதுக்கு சொல்லணும்? நீ ஆர்டிஸ்ட், மூட் அவுட் ஆயிடுவே, அப்புறம் பிலிம் எப்படி நல்லா வரும்? அவங்க பைத்தியக்காரத்தனமா நினைச்சாங்கன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எதுக்கு இதெல்லாம்? ஒரு மரியாதைக்குங்க. ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல எங்க படம் நல்லபடியா முடிஞ்சது. அதான் உங்ககிட்ட ஐயா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இன்னைக்கு நாங்களாம் ஊர் கிளம்புறங்க. எல்லாரும் கிளம்புறீங்களா? ஆமாங்க. தேவியானி அவங்களும் தாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு? போட்டாச்சு. அப்ப ஐயா கிட்ட நீங்க சொல்லிடுறீங்களா? நாங்க வரோம், சென்னையா வரோம், போயிட்டு வரங்க. மாடத்தாம என்ன? பாய். என்ன இது, ஷூட்டிங் முடிஞ்சதும் உட்காந்து பேசிக்கலாம்னு சொன்னாங்க?
இப்ப எல்லாரும் இப்படி கிளம்புறாங்க. அண்ணன் ரைஸ் மில்ல இருக்காரு, உடனே போன் போட்டு வர சொல்லு, நேரா போய் பார்த்து பேசி போடுவோம். போ. சரி அண்ணி. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? டைம் இருக்கு மேடம். சின்னம்மா, சின்னம்மா, ஐயா வந்திருக்காங்க. அங்கிள், நீங்க எங்க எங்க ஃப்ளைட்டுக்கா? ஃப்ளைட்ல போய் பாக்குற அளவுக்கு நமக்கு ஜோலி ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒன்ன பார்க்க தான் வந்தோம்னே. சரி அம்மே, வண்டியை திருப்ப சொல்லு, வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசிடுவோம். வீட்டுக்கு போய் அப்படி என்ன பேசணும்? நீங்க ஊருக்கு வந்தப்பவே அம்மாவை பார்த்து தட்டு கொடுத்து கல்யாண விஷயம் பேசணுங்க. அப்ப நீ கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. சரி, வேலை முடியட்டும், பேசிக்கலாம் நான் தான் சொன்னேன். வேலை முடிஞ்சதும் இவ்வளவு அவசர அவசரமா கிளம்புவீங்கன்னு எதிர்பார்க்கலீங்க. சரி சரி, வீட்டுல போய் பேசிக்கலாம். மாடசாமி வண்டி எடுங்க. அம்மனே கூட்டிட்டு வா. நிலங்க, உங்களுக்கே பைத்தியக்காரத்தனமா இல்ல நீங்க பேசுறது? நீங்க கூப்பிட்ட உடனே உங்க பின்னாடியே ஓடி வரதுக்கு நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? I'm a film artist, நடிகை தேவியானி. மனுஷனா பிறந்தா ஆசைப்படலாம், ஆசைப்பட மனசு இருக்குங்கிறதுக்காக தேவியானியே உங்க வீட்டுக்கு விளக்கேத்த வரணும்னு ஆசைப்படுறது ரொம்பவும் பேராசை. உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா லட்சணமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண கேளுங்க. என்ன மாதிரி லட்ச லட்சமா சம்பாதிக்கிற ஒரு நடிகையை கல்யாணம் பண்ண கேக்குறது என்ன நியாயம்? ஊருக்கே நியாயம் சொல்ற உங்களுக்கு இது அநியாயமா படல? தமிழ்நாட்டுல இருக்கிற 6 கோடி பேருக்கு என்ன தெரியும்? உன் ஊர் கோடியத்த அண்ணா ஒருத்தருக்கு ஒன்னு தெரியுமா? நான் உன் கனவுல வந்ததுக்காக காலம் பூரா உன் கூடவே வரணும்னு ஆசைப்படுறது பைத்தியக்காரத்தனம். குருவி கோபுரத்தை தான் கூட கட்ட ஆசைப்படணும், கோபுரத்தையே கட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. ஐயா, வண்டி திருப்பி நிறுத்திட்டுங்க. அது ஒண்ணு, எனக்கு கோவம் வந்து போடுச்சு. கோவம் வந்து இப்படிதான் பழி அடிச்சு போடுவேன். பல்ல கடிச்சிட்டு அடக்கி வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அது வந்து கண்ணே, அடக்கி வைக்கிற கோவம் மனுஷன் மிருகமாக்கி போடும். அதுக்குதான் நீ சொல்றது சொல்லு, சொல்றது சொல்லு. என் கண்ணு, எங்க கிட்ட வந்து எப்படி எல்லாம் பேசுன, எப்படி எல்லாம் பழகுன, அதெல்லாம் பொய்யாமலே. பூங்கத்தோட தேவதை வந்தா பூங்கத்து மேலதான் ஆசைப்படணும், தேவதை மேல ஆசைப்படக்கூடாது. நான் உங்க கூட பேசுனது பழகினதை எல்லாம் கௌரவமா பெருமையா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். வயக்காட்டுல நின்னு ஏரோப்ளைன் போறதா அண்ணாந்து பாக்குறவங்க நீங்க. அதே ஏரோப்ளைன்ல 24 மணி நேரம் சுத்தி வருவனா? உங்களுக்கு எனக்கும் ஏணி இல்ல, ராக்கெட் வச்சாலும் எட்டாது. உடம்பெல்லாம் சேத்த பூசிக்கிட்டு வயல்ல வேலை பாக்குற ஒரு கிராமத்தான். முகத்துக்கு பவுடர் பூசி நகத்துக்கு பாலிஷ் போடுற ஒரு நடிகைய காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ண நினைக்கிறதும் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் தெரியுமா? நீங்க ஒரு விவசாய குடும்பம், உங்க தோட்டத்துல கத்திரிக்காய் வெண்டைக்காய் விதைச்சீங்கன்னா மார்க்கெட்ல கொண்டு போய் காசு பண்ணலாம். ஆனா காதல் எல்லாம் விதைச்சீங்கன்னா நஷ்டம் தான் வரும். நாளைக்கு காசு இருக்கு, 4 பேர் கை கட்டி நிக்கிறாங்க, ஊர் ஜனங்க நம்ம சொன்ன பேச்சை கேக்குதுங்கிறதுக்காக நாக்கள் அடக்கலாம எது வேணாலும் கேக்குறதா? வேலைக்காரங்க வேணும்னா உங்களுக்கு கை கட்டி நிப்பாங்க, உங்க ஊருக்காரங்க எழுந்திரிச்சு நிப்பாங்க. எங்க அந்த சூரியனை கொஞ்சம் நிக்க சொல்லுங்க, நிக்கதான்னு பாக்கலாம். காத்து இந்த பக்கம் வீச வேண்டாம் சொல்லுங்க, கேக்குதான்னு பாப்போம். நிலவு தெய்யாம வளர சொல்லுங்க, குற்ற மழைய நிக்க சொல்லுங்க. எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி எங்கேயோ எட்டாத உயரத்துல டாப் ஸ்டாரா இருக்கிறேன்னா
உங்க தம்பியை கல்யாணம் பண்றதும் சாத்தியமே கிடையாது. சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல. கமன் மம்மி, ஃபிளைட் டைம் ஆச்சு, போலாம். அது ஒரு ஹிந்திக்கார பொண்ணுன்னு, அதுக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியாது, அதான் என்னன்னோ பேசிருச்சு. நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. அந்த பொண்ணு சொன்னது சரிதானே, அது எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம், நமக்கு சரியா வராதுன்னு. அதுவும் இல்லாம அது ஒரு பெரிய சினிமா நடிகைன்னு. இருக்கட்டும், உலகத்துக்கு அழகா இருந்தாலும் அவ்வளவு ஒரு பொண்ணு தானே. ஏசி ரூம்ல தங்கி ஏசி கார்ல வந்து இறங்கி வாய் நோகாம ரெண்டு வசனம் பேசிட்டு பசுபால் குடிக்கிற நடிக்க விட, அந்த பசுவை வளர்த்து பல ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு தான் வைத்து கூலோ கஞ்சியை குடிச்சு திருப்தி பட்டுக்கிற என்ற கிராமத்துக்கார எந்த வீட்டுல குறைச்சு போயிட்டான். கால் மேல கால் போட்டு உட்காந்து பலரசு குடிக்கிற சினிமாக்காரி என்ன தெரியும்? மர வச்சு உர வச்சு வருஷக்கணக்கா பாடுபட்டு பழத்தை சாகுபடி பண்ணி பட்டணத்துக்கு அனுப்ப, இந்த விவசாயி இல்லைன்னா அவன் பலரசு குடிக்க முடியுமா? நாம சேத்துல கால் வச்சாதாண்டா பட்டணத்துல கோட்டு சூட்டு போட்ட எவனும் சோத்துல கை வைக்க முடியும். விதவிதமா துணியை கட்டிக்கிட்டு பேரும் புகழும் சம்பாதிக்கிற நடிக்க விட ஒத்த கோவணம் கட்டிட்டு உலக தொழில் பார்த்து ஊருக்கே சோறு போடுற நாம தாண்டா வசதி. இதுவரைக்கும் நான் யாரும் எதையும் கேட்டதில்ல, முதல் தடவை ஒண்ணு ஒண்ணு கேட்கிறேன். நான் கேட்கறத செய்யறேன்னு எனக்கு வாக்கு கொடு. செய்யறேன் சொல்றா, செய்யறேன் சொல்றா, செய்யறேன். ஆறு கோடி பேருக்கு என்ன தெரியும், ஊர் கோடியை தாண்ட உன் யாருக்கு தெரியும் கேட்டு போனாலும் அந்த பொண்ணு அவ கழுத்த தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தவை. அப்படி செஞ்சாதா நீ என்ற பரம்பரையில பிறந்தவன், நம்ம வம்சத்துல வந்தவன். இதை நிறைவேற்றாதான் நீ எனக்கு தம்பி, நான் உனக்கு அண்ணன். இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். நீயும் பார்க்க வேண்டாம். எங்க என்னங்க இது, என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க. அவன் குழந்தை, அவன் என்னங்க செய்வான்? அவன் செய்வான், என்ற பரம்பரையில பிறந்தவன், இதையும் செய்வான், இதுக்கு மேலையும் செய்வான். நீங்க யாரு? நீ யாரு? நான் வாட்ச்மேன். புதுசா எப்ப வேலைக்கு சேர்ந்த? 3 மாசம் ஆச்சு. அத என்ன யாருன்னு கேக்குற நீ? ஏபிஎம் தெரியுமா? டவுன் 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 டவுன். என்ன சார் இது, அந்த கம்பெனியை மறந்தாலும் இந்த மியூசிக்க மறக்க முடியுமா? நான் களத்தூர் கண்ணம்மா கமலஹாசன் மாதிரி இந்த சைஸ்ல இருக்கும் போது இருந்தே கேட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு. அந்த கம்பெனில இருந்து அடுத்த படத்துக்கு தேவியானிய புக் பண்ண வந்திருக்கேன். இது என்ன பெட்டி
பேக்கு பணம் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாமா? இருக்கு சார், அம்மாட்ட சொல்றேன். அம்மா, ஏவிஎம்ல இருந்து யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அனுப்பலாங்களா? சரிம்மா, வர சொல்றாங்க, போங்க சார். யார் நீ? நீ யாரு? இந்த வீட்டு வேலைக்காரி. என்னவோ எஜமானி அம்மா மாதிரி கேள்வி கேக்குறீங்க. இந்தப்பா என்ன, நீ பாட்டுக்க வந்த உட்காந்த ஷூவெல்லாம் கலெக்டர் யானிங்க? யானி 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 தேவியானிங்க. நான் யானியோட மாப்பிள. மாப்பிள 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 தேவியானியோட முறை மாப்பிள. பாம்பேல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. ஓ, மாப்பிள்ளையா? நான் உன்ன உங்களை பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உன பார்த்ததே இல்ல, சந்தேகப்பட்டனா? குட் க்வெஸ்டின். தேவியானி வர சொல்லு. போ. நான் கட்டில் மீது வெண்ணில. ஹாய். நீயா? நீயா? அது ரொம்ப பழைய படங்க. ஸ்ரீபிரியா அதுல பாம்பா நடிச்சிருப்பாங்க. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. நீ எப்படி இங்க வந்த? ரயில் ஏறி ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ புடிச்சி போட்டிருக்கேன். இங்க எதுக்கு வந்தீங்க? ஓ, அதுவா? உங்களை கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டு வந்து எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்கிறதா அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எங்க குடும்பத்துல வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், உயிரே போனாலும் மாத்திக்க மாட்டோம். மரியாதை இங்க இருந்து வெளியில போயிடு. இவன் கிட்ட என்னவா பேச்சு? ஏய் தோட்டக்காரம்மா, இவன் கழுத்தை புடிச்சு வெளில தள்ளு. எப்படி அவ்வளவு வந்த? யார் யா நீ? வெயிட் வெயிட் வெயிட், அடுக்க போயிடு. ஏய் வெளியே போயா? வெளியே போயானா? இங்க பாருங்க பெண்ணங்க. தோட்டக்காரம், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அந்த கையெடு எடு, போ. ஐயோ டார்லிங், இவன் பயங்கரமானவன், ரொம்ப மோசம், அயோக்கியம். ஆமாப்பா, இவனை எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நிஜமா? எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. வெல்கம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்பா டார்லிங், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சா நீங்களே இவன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுங்க. ஜென்டில்மேன் சார், கை நீட்டு. உன் மேல சத்தியம், நீ யாரு என்னன்னு இந்த ஜென்மத்துல நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஐயோ, அப்பா எப்பவுமே அப்படிதான். அம்மா, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் போறேன். நீங்க ஆச்சு, அப்பா ஆச்சு. ஐயோ, இரு, நானும் வரேன் ஷூட்டிங். நன்றி மாதிரி நிக்கிறேன் பாரு. என்னது, அவங்க வெளியில தள்ளுறாங்க, இவர் என்ன உள்ள வாங்குறாரு? அதான் இந்த வீடு. இந்த வீட்டுல கீரி பாம்பு கிடையாதுங்க, அதுக்கு பதிலா தான் ஐயாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. ஒன்னும் புரியலையே. ஐயாவுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகும். என்னைக்காவது நீயே சீட்டை குலுக்கி ஜோக்கரை வெட்டி நீ மட்டும் உக்காந்து ரம்மி ஆடிருக்கியா? ஆடி இருக்கேன். அஞ்சு வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. ரம்மி மாத்திரம் இல்ல, செஸ் கேரம், ஏன் கிரிக்கெட் கூட நானே பால் போட்டு நானே அடிச்சிட்டு இருக்கேன்னா பாரு. அவங்களுக்கு என்ன, ஏவிஎம், சூர்யா மூவிஸ், சத்யா மூவிஸ், சிவசக்தி மூவிஸ், எத்தனையோ கம்பெனி. எனக்கு ஹீட் ஆட கூட ஒரு கம்பெனி கிடையாது. எதனால இப்படி? இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தனும் அவன் எடுத்த ஒரே ஒரு படமும் தான் காரணம். யாரு? அகத்தியன். அவர் எடுத்த காதல் கோட்டை மட்டும் ஓடாம இருந்திருந்தா நான் என் வீட்டுக்கே ராஜாவா இருந்திருப்பேன். அப்படி என்னாச்சு? சும்மா ஒரு வாக்கிங் போலான்னு கிளம்பினா கூட எவனாவது ஒருத்தன் குறுக்க வந்து, சார் நீங்க தேவயானி அப்பா தானே, தேவயானி அப்பா தானே, தேவயானி அப்பா தானே கேக்குறான்.
அப்படிதான் ஒருத்தனை பலார்னு அற விட்டேன். டேய், தேவயானி அப்பா நான் இல்லடா, என் பொண்ணு தேவயானின்னு சொன்னேன். அதானே கரெக்ட்? கரெக்ட். இது உனக்கு தெரியுது, வெளியில இந்த நாய்க்கும் தெரியலையே. ஏன் 50 இயர்ஸ் ஓல்டுக்கு அப்புறம் என்ன மரியாதை சொல்லு. நில்லுங்க. நீங்க சிம்ரன் அப்பா தானே? சிம்ரானோட அம்மா. விட்டா அப்பா பொண்ணைய மாத்திடுவாங்க. இதுக்கு பேரு தியானோங்க. 17ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்ச ஒரு பேரு போட்டோலோமியோ கிறிஸ்டோஃபோரே. உருவான ஊர் இத்தாலியில் உள்ள ஃப்ளோரன்ஸ் சிட்டி. பியானோ போட்டேங்கிற பேர்ல இருந்து மருவி இது பியானோ ஆச்சு. இது மைனர் ஸ்கேல், இது மேஜர் ஸ்கேல். இத முறையா மியூசிக் தெரிஞ்சவங்க யார் வாசிச்சாலும் அருமையா இசையை வெளி. இந்த கிராமத்தான் பட்டணக்காரங்கிற பாகுபாடெல்லாம் இதுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, நான் லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக்ல படிச்சிருக்கேன். காம்படிஷன்ல பியானோ வாசிச்சு கோல்ட் மெடல் வாங்கியிருக்கேன். உனக்கென உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. உனக்கென உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே. சரி செய்தி தாள்களில் நம்மை தேடும் செய்தி தருவோமா? ஸ்ரீராம ஜெயத்தை போல் உனது பெயரை தினம் எழுதி பார்க்கிறேன். கிடி ஒன்றை வாங்கி உன் பெயரை கூறி தினம் சொல்ல கேட்கிறேன். அடி ஒரு கோடி கொலுசில் உன் கொலுசின் ஓசை உயிர் வரை கேட்கிறதே. உனக்கென உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கன
மாதிரியே இருக்கு.
நல்லா இருக்குங்களா? சூப்பர். லெமன் சோடா ரெடி. வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே எனக்கு ரம் பம் 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 தரமே. இந்த வீட்டுல எல்லாரும் சம்பளம் வாங்குவாங்க, போன் எடுக்க ஒத்தர வரமாட்டாங்க. வைட் பிளீஸ் வெயிட். எப்படி இருக்கீங்க அம்மா? என்னம்மா இது? என்ன லெமன் சோடா எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, லெமன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோ. சரி சரி. இந்த விஸ்கி பிராண்டி அதெல்லாம் நான் இப்ப சாப்பிடறது இல்ல. மூலிகை பெட்ரோல்னு ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம். அம்மா பாய். சூப்பரா இருக்கு. ஒரு சிங்கிள் டம்ளருக்கு 200 கிலோமீட்டர் கொடுக்கறதுன்னா பாரு. அப்பா நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன். பாய் பாய். அப்படியா? உங்களுக்கு மூலிகை பெட்ரோல் ஒரு 5 லிட்டர் கேன்ல அமைச்சிடுறேன். ஓகே பாய். ஒயிட் சாரி. ஐயோ ஏன் சும்மா சும்மா கட்டிட்டு இருக்கீங்க? என் மூலிகை பெட்ரோலை யார் குடிச்சா? யார் குடிச்சா? ஆமா அதை யார் குடிக்க போறா? இதோ பாருங்க இங்க இருக்கு. சூப்பர். இது லெமன் சோடா டி. என் பெட்ரோல் இருந்த டம்ளர் காலி டி. யார் குடிச்சா? யார் குடிச்சா? ஐயோ என்னடி பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிற, தெரியாம எடுத்து குடிச்சிட்டியா? ஐயோ நான் குடிக்கலைங்க, நம்ம பொண்ணு லெமன் சோடா நினைச்சு இதை எடுத்து குடிச்சுட்டு ஷூட்டிங் போயிட்டா. ஐயோ கடவுளே, இப்ப அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ என்னங்க? என் மானமே போச்சுங்க. அந்த போன எடுங்க, இங்க குடுங்க. இங்க என்ன ஆச்சா? தேவயானி நம்மளோட ஒயிட் பெட்ரோல லெமன் சோடா நினைச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயிட்டா ஜென்டில்மேன். ஹலோ பேபி, இன்னைக்கு ஷூட்டிங் கிடையாது, வண்டிய திருப்புமா வீட்டுக்கு போலாம். யார் சொன்னா? அதெல்லாம் ஷூட்டிங் இருக்கு. டிரைவர் நீ ஏவிஎம் கு போப்பா. சரிங்கம்மா. இது சரிப்பட்டு வராது. டிரைவர் சார், அந்த வண்டி எடுத்து நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நாங்க பின்னாடி வரீங்க. யானி டாக்கி மங்கி மிக்கி மவுஸ் டொனால்ட் டக். யானி இங்க வாங்க. யானி சுத்து சுத்து நனையுது தாஜ்மஹால், கூட வந்து கூட வந்து தருவாயா? விட்டு விட்டு துடிக்கிற நெஞ்சம் கொள்ளையிட கொள்ளையிட வருவாயா? சுத்து சுத்து நனையுது தாஜ்மஹால், கூட வந்து கூட வந்து
என்ன ஆச்சா? நீ அந்த பக்கம் போனோன்னு பிரிட்ஜில வச்சிருந்த நம்மளோட மூலிகை பெட்ரோல திஸ் லேடி மோர் நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்களா? அப்புறம் இந்த ஆட்டம் ஆடுறாங்க, வீடே ஆடி போச்சு. முதல்ல அந்த மூலிகை பெட்ரோல் மேனுபேக்சர் பேன் பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட்? சரியான போட்டி. ஹலோ தேவயானி, உன் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளில உன் ரசிகர்கள் எல்லாம் ஒரே கலடா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பொள்ளாச்சி சக்திவேல் கவுண்டர் இல்ல, அவங்க வீட்டுல இருந்து உன்ன பாக்க வந்தாங்க. டாடி, யார் வந்தாலும் நான் ஊர்ல இல்லன்னு சொல்லிடுங்க, நான் அவுட்டோர் ஷூட்டிங்ல இருக்கேன்னு பேப்பர்ல நியூஸ் போட்டுடுங்க. ஆமா. அம்மனுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே, சாப்பாடுல விஷம் அது இதுன்னு பேப்பர்ல படிச்சதுமே பதறி போயிட்டோம். பேப்பர்ல படிச்சவங்க வந்துட்டாங்க. இந்த அம்மனி, இந்த ஹார்லிக்ஸ் அப்பப்போ போட்டுக்குடி, பழம் எல்லாம் நல்ல ஜூஸ் போட்டு சாப்பிடு. என்ன ஏ, அந்த பழத்தெல்லாம் கொண்டு வந்து வைங்க. சரிங்கம்மா, எல்லாம் எடுத்து வாங்க. பாத்து பத்திரமா வைங்க. அண்ணா, நீ எங்களை பத்தி என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியாதம்மனி. நாங்க உன்ன எங்க வீட்டு பொண்ணு தான் நினைக்கிறோம். எங்கேயோ தூரத்துல இருந்தாலும் எங்க நினைப்பெல்லாம் உன்ன சுத்தி தான் இருக்குது. இந்த அம்மனிக்கு இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. இருக்கட்டும், 1000 தான் இருந்தாலும் அவரு கொடுக்கற மாதிரி வருமா? இந்த அம்மனி வச்சுக்கோ. உன்னை பார்க்கதான் அம்மனி வந்தோம், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. செல்வம் இங்கே தானே இருக்கு? அதெல்லாம் இங்க யாரும் இல்லை. இங்கேதான் இருக்கிறான், இங்கேதான் இருக்கிறான்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்த. இங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசு கலங்கி போச்சு அம்மனி. அப்ப நாங்க புறப்படுறோம் அம்மனி, உடம்ப பத்திரமா பாத்துக்க. வரங்க. வாங்க. செல்வோ. அண்ணி, நான் இங்கதான் இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு கஷ்டமும் இல்ல. அவர்கிட்ட சொல்லுங்க. செல்வம், அண்ணன் தானே உன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு ஏன் என்னை பார்க்க வராம அங்கே இருந்து பேசுற? நான் அண்ணன் வேற அண்ணி வேற என்னைக்கும் தனித்தனியா நினைச்சதுல அண்ணி, ரெண்டு பேரும் ஒன்னா தான் பாக்குறேன். அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முன்னாடி வரேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி.
ஆஸ்பத்திரி போலாமா? காதலிக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் சத்தியமா காதலிச்சிட்டு இருக்காங்க. இல்லையே, காதல்ங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம், ஆனா அதை பத்தி சொல்லும் போது உங்க முகத்துல அந்த சந்தோஷமே இல்லையே. எப்படி சார் சந்தோஷமா சொல்லுவா? அவ மனசே சரியில்லையே. ஏன் வீட்டுல ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்? இஸ் இட் சார், எங்களுக்கு யாரையா பிடிக்கலன்னா என் வீட்டுக்காரருக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சு போகுது. தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. அவனை எப்படி வெளியில அனுப்புறா தெரியல சார். உங்க எதிரி உங்க அப்பாவுக்கு நண்பர்னா, உங்க நண்பர் உங்க அப்பாவுக்கு எப்படி எதிரி தானே? ரொம்ப சிம்பிள். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ விக்ரமன் சார். செல்வம், செல்வம் எழுந்திருங்க. செல்வம் பாருங்க விடிஞ்சிச்சு. குட் மார்னிங் செல்வம். காஃபி என்ன? காஃபி எல்லாம் கொடுத்து எழுப்புறேன்னு பாக்குறீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு, பூங்காற்றும் பிடிச்சிருக்கு. செல்வம் காஃபி சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். ஓகே. ஏய், எனக்கு காஃபி பால் தேந்திருச்சு. பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கு, பனிக்காற்றும் பிடிச்சிருக்கு. குளிச்சிட்டீங்களா செல்வம்? ஐயோ, தலை ஒரு இருமா இருக்கு. அப்படி விட்டா சைனஸ் வந்துருமா? தொடச்சு விடுமா? சரிம்மா, நல்லா தொடச்சு விடு. சரியா தொடச்சு விடுமா? தொடிக்கிறம்மா. அப்படி வாங்க. சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கு, சுத்தி வரும் மின் மினிகள் பிடிச்சிருக்கு. ஒரு மணி நேரமா டவல் கட்டிட்டு இருக்கேன்னா பாடுறேன் நீ? டவல் எல்லாம் துவைக்க போடுங்க. வா செல்வம். சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கு, சின்ன சின்ன மின் மினிகள் பிடிச்சிருக்கு. செல்வத்துக்கு ஒரு இட்லி வைமா. வெக்கிரமா. குச்ச சாம்பார் வைமா. வெக்கிரமா. வாச பூவு பிடிச்சிருக்கு, வாழ்ந்து காட்ட வழி இருக்கு. என்னங்க? தட்டுல வெறும் இட்லி தான் இருக்கு, சட்னி சாம்பார் எதுவுமே வைக்கலையே. அச்சோ, ஏமா அப்பா கொஞ்சம் சாம்பார் வைக்க கூடாது? ஐயோ, தீந்து போச்சம்மா. தண்ணியை கலக்கி ஊத்து. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜென்டில்மேன் கிளம்பு. மாமா. மாமா அது மச்சான் அது. தொடக்க கழுத்தை பிடிச்சு வெள்ள சொல்லு. வேண்டாங்க, நானே போறேன். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க அங்க வேலையை போய் பாருங்க. நீங்க உள்ள வாங்க.
நான் ஆத்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா. நைட்டு சந்தேக கேஸ்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அவனை எவ்வளவோ அடிச்சு விசாரிச்சு பார்த்தாச்சு. யாரு என்னன்ற உண்மையை சொல்ல மாட்டேன்றாமா. சரி, அவங்கிட்ட ஒரு செல்போன் இருந்தது, அதுல உங்க நம்பர் இருந்தது. உங்க நம்பர் மட்டும்தான் இருந்தது. அப்பா வாங்க. வாங்கம்மா, சிரமத்துக்கு மன்னிக்கணும். இவன் தான் அந்த ஆளு. இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போனப்ப பாத்திருக்கேன். அவ்வளவுதான். பொள்ளாச்சியா? ராஸ்கல் சொல்ல வேண்டியதானடா. பொள்ளாச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, சக்திவேல் கவுண்டரையாக்கு ஒரு போன் போட்டிருந்தா, இவ யாரு என்னங்கிற விஷயத்த ஜாதகத்தையே புட்டு புட்டு வச்சிருப்பாருமா. கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. வாயில என்ன குழக்கட்டையடா வச்சிருக்க? ஸ்டாப் இட். உங்களுக்கு சக்திவேல் கவுண்டர் தெரியுமா? என்னமா அது? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சு வரணும்னா அந்த சக்திவேல் கவுண்டர் ஆதரவு இருந்தா தாமா முடியும். இது நம்ம சிஎம் வரைக்கும் தெரியுமே. பாசமுள்ள சூரியவே, சந்திரவே. தமிழ்நாட்டுல இருக்கிற 6 கோடி பேருக்கு என்ன தெரியும்? ஊர் கோடியே தானா? ஒருத்தன் கொண்டு தெரியுமா? ஏய், பொள்ளாச்சில எந்த ஏரியாடா? எந்த ஏரியா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க. நீங்க சொல்ற சக்திவேல் கவுண்டரோட தம்பி தான் இருக்கட்டுங்க. யாரா இருந்தாலும் விசாரிக்கணும். ஐயா, எஸ் அவரோட தம்பி தான் இவர். அந்தமானத்துக்கும் பூமிக்கும் வெற்றி கொடி பிடிக்கும் ஐயா வணக்கம். உங்க பாதம் பட்ட மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சா எல்லாம் ஜெயிக்கும். ஐயா, எவ்வளவு பெரிய குடும்பம் அது, எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அவரு தம்பிங்கிறீங்க, நான் எப்படி எல்லாம் அடிச்சு போட்டேன். ஐயோ ஏட்டு, ஐயா அந்த மோதிர செயல் எடுத்துட்டு ஐயா. தம்பி சட்டையை போடுங்க. தம்பி தம்பி, உங்க குடும்பம் என்ன, அந்தஸ்து என்ன, எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க. ஏன் தம்பி இப்படி பிளாட்ஃபாரத்துல வந்து படுத்திருக்கீங்க? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் அங்கதான் வந்து படுத்திருப்பீங்க. காதல் யாரையும் எதுவா வேணாலும் ஆக்கும். ஏன் இந்த தலையெடுத்து, எதுக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க? எல்லாம் நீங்க சொல்ல போற ஐ லவ் யூங்கிற 3 வார்த்தைக்காக தாங்க. நான் அப்படி சொல்லிட்டா நீங்க போயிடுவீங்க? போயிடுவேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ 3 தடவை சொல்லிட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? உங்க ஊருக்கு போயிடுவீங்கல்ல? ஐ லவ்ங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு அது வேதம், மந்திரம், உபநிஷத். ஏன், கடவுளை விட ஒரு படி மேல. நீங்க ரொம்ப விளையாட்ட சொல்லிட்டீங்க. பஞ்சபூதம், 4 வேதம், 3 கடவுள், 2 சமயம், 1 வானம், இது எல்லாத்தையும் விட பெருசுங்க ஐ லவ்ங்கிற வார்த்தை. அது மனசுக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்க கிட்ட மட்டும் சொல்றது. என் காதல் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல என்ன தவிர வேற யார்கிட்டயும் உங்களால ஐ லவ் யூன்னு சொல்லவே முடியாது. நடிப்புக்கு கூட. Oh,
ஆறுமுகம். அம்மா, காதல்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னாச்சு? ரோட்ல ஆக்சிடென்ட் மா. அவன் தான் சார் பார்க்காம அப்படியே வந்து இடிச்சான். பாட்டு போக கூடாதா? நாம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து போனாலும் இந்த விபத்து நடக்கிறது சகஜம்மா. நான் விபத்துன்னு சொன்னது காதல. நான் ஒண்ணும் ரொம்ப படிச்சவன் இல்லம்மா. நான் ஒரு சாதாரண டிரைவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதலுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட். நாம எவ்வளவுதான் கவனமா போனாலும் அது நடந்தே தீரும். அம்மா, பால் சாப்பிட்டு படுத்துக்கங்கம்மா. மேரி, அம்மா, காதலுங்கிறது ஒரு ஆக்சிடென்டா? எந்த நாய் சொல்லுச்சு? அது எம்மா பெரிய மேட்ரு, எவ்வளவு பெரிய விஷயம். அத்த போய் விபத்து ஆக்சிடென்ட் சொல்லிக்கினேன். ஐயா, சரி, காதல் எப்படி வரும், அதுக்கு என்ன வேணும்? ஐயா, அதுக்கு ஒரு மண்ணும் வேணாமா? கார் வேணாம், பங்களா வேணாம், கட்டுக்கட்டா பணம் வேண்டாம், பொட்டி நிறைய நகை வேண்டாம், தகுதி அந்தஸ்து ஒண்ணு வேணாமா? அது பாட்டுக்கு வரும். ஏழை குடிசைன்னு பாக்காது, கான்கிரீட் பங்களான்னு பாக்காது, கேட்டு வாட்ச்மேன் எல்லாம் தாண்டி சத்தம் இல்லாம வர்ற திருட மாதிரி நமக்கே தெரியாம வந்துருமா? இதுதான் காதல்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னம்மா இது, சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்குங்க. எங்க எல்லாமோ வேலைக்கு போன புருஷன் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு முழ மல்லிகைப்பூ வாங்கிக்கின்னு வருவார் பாருங்க. அதுல தெரிஞ்சுக்கலாம் உலக காதலையும். மல்லிப்பூலையா? ஒரு முழம் பூதாமா? ஆசைப்பட்டவன் கையால அத்த வாங்கி கொடுத்து ஆசை ஆசையா அத்த தலையில வைக்கும் போது வரும் பாருங்க, ஒரு சிலு சிலுப்பு, ஒரு கிளிகிழப்பு. அம்மாடி, இதுதான் காதலா? சரி சரி, நீ போ. இப்ப எதுக்குமா இதெல்லாம் கேட்டீங்க? தூக்கம் வரல, அதான். இப்ப நான் தூங்க போற, நீ போ. இவ்வளவையும் கேட்டுட்டு தூங்கவா போறீங்க? மல்லிப்பூ வாங்கி தட்டா, வாங்கி தட்டா. இந்த பாட்டு எல்லாம் வேண்டாம், எனக்கு அவசரமா கொஞ்சம் மல்லிப்பூ வேணும். மல்லிப்பூவா? ஆமா, உடனடியா வேணும். வாசல கேட்ல வந்து கொடுத்துட்டு எதுவும் பேசாம திரும்பி பார்க்காம போயிடணும். திரும்பி பார்த்தா ரத்தம் கக்கி சாவ. ஹலோ, ஹலோ.
மேரி, அம்மா, இது என் தலையில வச்சு விடு. எதுக்குமா பூ? இந்த அர்த்தராத்திரியில அதா உலக காதலும் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னிய, அதுக்குதா வச்சு விடு. ஏம்மா, இது யார் வாங்கி கொடுத்தது? அது எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ பிரிச்சு வை. வைக்கிறேன். வச்சாச்சா? பிரிக்கிறேம்மா. மண்ணுக்கும் காதல், காதல் வீணைக்கும் தந்தைக்கும் காதல், காதல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் காதல், காதல் வீணைக்கும் தந்தைக்கும் காதல், பூவிலை தேனெடுக்கும் வண்டு காதல், புல் நுனியில் முத்தம் சிந்தும் பனி காதல், மண்ணிலே மூளை வீடும் விதை காதல், பூமியை சுற்றுதடி வான காதல், காதல் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் காதல், காதல் வீணைக்கும் தந்தைக்கும் காதல், இருக்கும் காதல் இந்தியாவை இத்தாலியா இணைக்க காதல், பல்துலக்கம் மறந்து கூலிக்கும் காதல், வேறும் குந்தல வீச வச்சு பார்க்கும் காதல், ஆக்சிஜன் தேவையில்லை சொல்லும் காதல், ஆழ்கடல் தாண்டி ரொம்ப ஆழம் அடிக்கும் காதல், கரையுள்ள நெஞ்சை வெளுக்கும் காதல், நுரை என்ன பொங்கும் நினைப்பு காதல், ஒரு நூலிழையில் நம்மை கட்டி போடும் காதல், காதல் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் காதல், காதல் நினைக்கும் தந்தைக்கும் காதல், ni rani rani ba rani 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 ba rani deva rani ba என்றால் வேறுக்கும் காதல், தேவையில்லை என்றால் துடிக்கும் காதல், கோடி கோடி வைத்தும் குறையும் காதல், ஆட கொஞ்சம் போற அன்பை வைத்தால் நிறையும் காதல், வானவில் போல வரும் வண்ண காதல், வந்த பின்பு போனதில்லை உண்மை சிரிக்கும் காதல், முகவரி கேட்டால் முறைக்கும் காதல், தலையிலும் பெண்ணை சுமக்கும் காதல், அந்த ஆதி சிவன் பாதி சிவன் ஆன காதல்,
கண்ணுக்கும் காதல் காதல் விழிக்கும் கண்ணுக்கும் காதல் காதல் விழிக்கும் மண்ணுக்கும் காதல் காதல் விழிக்கும் கண்ணுக்கும் காதல் எல்லாருக்கும் முன்னால நான் உங்களை வாங்க போங்க நீங்கன்னு கூப்பிட்டா அது மரியாதையான காதலுங்க. யாருமே இல்லாத போது நீங்க என்ன பாடா போடா என்னடான்னு கூப்பிட்டா அது காதலான மரியாதைங்க. அப்புறம் நீங்க பாதி குடிச்சிட்டு மீதி வச்ச பெப்சிய உங்களுக்கு தெரியாம நான் குடிச்சா அது நீ பாதி நான் பாதிங்கிற காதலுங்க. நான் குடிப்பேன்னு தெரிஞ்சு நீங்களே பாதி குடிச்சு பாதி வச்சு என்ன பார்த்தா அது நீயும் நானும் ஒண்ணுங்கிற காதலுங்க. தேங்க்ஸ். அப்புறம் பகல் பூரா 12 மணி நேரம் எதிரெதிர உட்காந்துட்டு என்னமோ பேசிட்டு வீட்டுக்கு போனதும் போன் பண்ணி ஏதோ பேசணும்னு தோணுச்சுன்னா அது காதலுங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னாடி எங்கேயோ இருக்கிற எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் குட் நைட் சொன்னா அது டீப்பான காதலுங்க. ஒவ்வொரு நாளும் விடியறது உங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்லத்தான் நீங்க நினைச்சீங்கன்னா அதாங்க ரொம்ப பிரைட்டான காதல். குட் நைட். Good night. செல்வம், நான் திவ்யானி பேசுறேன். நான் இப்போ திரிசூலா மலையில ஷூட்டிங்ல இருக்கேன்.
நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. அங்க எதுக்கு? டூயட் பாடலாம். என்ன கேள்வி எல்லாம் கேக்குற? நான் வர சொன்னா உடனே வரணும், புரியுதா? சரிங்கம்மா, புரியுதுங்கம்மா, வரேங்கம்மா. சபாஷ், உன் வாய்ஸ் தேவயானி கோலனிக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. இனிமே எப்பவும் தேவயானிக்கு நீதான் டப்பிங் பேசணும். செல்வம் கிட்ட கடைசியா ஏதாவது பேசுறதுன்னா பேசிக்க. இன்னைக்கு திருசூல மலையில அவனுக்கு ஸ்பாட் வச்சிட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, செல்வம், நான் தேவயானி பேசுறேன். ஹலோ, வந்துட்டே இருக்கேன். இல்ல இல்ல, நீங்க அங்க போகாதீங்க ப்ளீஸ், சம்திங் ராங். ஹலோ, ஒன்னும் கேட்கலமா? கட்டாயிடுச்சு. ஹலோ 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 செல்வம். மேடம், ஷார்ட் ரெடி. கார்ல போறது தேவயானி மேடம் தானே? என்னாச்சு? ஏன் மேடம் இப்படி போறாங்க? சார், தேவயானி மேடம் பார்க்க வந்திருக்கீங்களா? வாங்க போலாம்.
செல்வம், நான் உங்களை வர சொல்லல. தெரியும், இங்க வந்தோடனே தெரிஞ்சுக்கிட்ட. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம், உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். தம்பி உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ ஆந்திரால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவன் கிட்டே போய் ஒளிஞ்சாலும் உன்னை உயிரோட விட கொடுத்த வாக்க காப்பாத்தாம உசுறு போகாது. என்ற வம்சத்துல வந்தவன் சாகும்போது கூட சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்கலன்னு தெரிஞ்சா எந்திரிச்சு வந்துருவான். அவன் கண்டிப்பா என் முகத்தை பார்க்க வருவான். நீ வேணா இருந்து
பாக்குறது நான் பார்த்துட்டு வா. எங்க அம்மனே? அந்த தேவயானி தான் என் ஆளை வச்சு அடிச்சது. அவன் சினிமாவில் இருக்கக்கூடாது, அவன் போஸ்ட் கூட இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததில்லல? இல்ல. இந்த ஹாலுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன நேசிக்கிறவங்க, என்ன விரும்புறவங்க, என் ரசிகர்கள், என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட கோடீஸ்வரங்க, இவங்க எல்லாரும் அனுப்பி வச்ச அன்பளிப்பு பரிசு பொருள் தான். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகையா புகழின் உச்சியில் இருக்கிற தேவயானி எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு காலத்துல நான் யாருன்னு எனக்கே தெரியாத செல்வம். போத்திக்க துணி கூட இல்லாம பிளாட்ஃபார்மையே என் பெட்ரூம் ஆக்கி படுத்து தூங்கியிருக்கேன். குப்பை தொட்டியில எச்சிலையெல்லாம் பொறுக்கி ஒன்னா சேர்த்து சாப்பிட்டுருக்கேன். தாகத்துக்கு மழை தண்ணியை கூட குடிச்சு குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்கேன். இப்ப சொன்னா நம்ப முடியலல்ல? எனக்கு கடவுள் மட்டும் போதும்னு நினைச்சேன். ஆனா கடவுள் எனக்கும் அப்பா அம்மா வேணும்னு நினைச்சாரு. ஒரு அப்பா அம்மா என்னை தத்து எடுத்துக்கிட்டாங்க. சினிமா போஸ்டரை கிழிச்சு அதுல படுத்து தூங்குன நானும் இந்த சினிமால வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல செல்வம். ஆனா கடவுள் நினைச்சாரு. என் அப்பா அம்மா என்கிட்ட கேட்டாங்க உனக்கு என்னெல்லாம் வேணும்னு. சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா. நான் சொன்னேன் நடந்து போற எல்லா காலும் எனக்காக நிக்கணும்னு. என்ன தாண்டி போற யாரும் ஒரு நிமிஷம் நின்னு என் முகத்தை பார்க்கணும்னு. நான் கை நீட்டி காசு கேட்க மாட்டேன். ஆனா எல்லா பணக்காரங்களும் கட்டு கட்டா பணத்தை கொண்டு வந்து என் காலடியில கொட்டணும்னு.
அதுக்கு நீ பெரிய சினிமா நடிகை ஆனாதான் உண்டுன்னு சொல்லி என் அப்பா அம்மா சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல வந்தவதான் இந்த தேவியானி. பரதம், கதகளி, குச்சிப்புடி, ஃபோக், வெஸ்டர்ன், பிரேக், டான்ஸ், குங்ஃபு, கராட்டே, சிலம்போ, குதிரை சவாரி, துப்பாக்கி சுடுறது எல்லாத்தையும் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி கத்துக்கிட்டேன். சினிமா பார்த்துக்கிட்டே தூங்கி போவேன், மறுபடியும் சினிமா பாக்குறதுக்காகவே விழிப்பேன். எனக்குன்னு ஒரு படம், எனக்குன்னே ஒரு கதை எங்கிருந்தோ வரும்னு ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் காத்திருந்ததுக்கு கிடைச்ச பரிசுதான் காதல் கோட்டை. அந்த காதல் கோட்டை தந்த பரிசுதான் இந்த தேவயானி. இதுக்கப்புறம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் செல்வம். இத்தனை வருஷம் உழைப்பு, முயற்சி, போராட்டம் எல்லாமே இப்ப போச்சு செல்வம். ஒரு நட்சத்திரத்தை எத்தனை பேர் வேணாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம், கைத்தட்டலாம், கண்ணடிக்கலாம், ஆனா நட்சத்திரம் யாரையும் பார்க்க கூடாது. மீறி பார்த்தா அது விழுந்துரும். இப்ப நான் அப்படி ஆயிட்டேன் செல்வம். சரிங்க, என்னைக்கும் நீங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரமா இருங்க. எனக்காக நீங்க விழவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி நான் போறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தாங்க புரியவே இல்லை. காதல் வரும்போது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒன்னாதான் வருது. ஒன்னா கை கோத்துட்டு போறோம், ஜாலியா பேசுறோம், சந்தோஷமா சிரிக்கிறோம். தியாகம்னு வரும்போது மட்டும் ஆம்பளைங்க தான் செய்யணும்னு அத்தனை பொம்பளைங்களும் ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறீங்களே, இது எப்படிங்க? அது என்னங்க, காதலிக்கும் போது மட்டும் கண்ணை நேரா பார்த்து உன்னை பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா உன்னோட தான், செத்தால உன்னோட தான் பக்கம் பக்கமா வசரம் பேசுற பொண்ணுங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ பார்த்துட்டு மறந்துருங்கன்னு ஒரே ஒரு வார்த்தையில அவ்வளவு ஈஸியா சொல்லிடுறீங்களே, அது எப்படிங்க? சும்மா சொல்லலைங்க. இந்த நாட்டில் பார்வதிக்காக செத்து போன எத்தனையோ தேவதாசை பார்த்துருக்கோம், ஆனா தேவதாசுக்காக செத்து போன ஒரு பார்வதியை கூட பார்த்ததில்லைங்க. மும்தாஜ்காக ஷாஜான் கட்டின தாஜ்மஹால் இருக்குங்க, ஆனா ஷாஜான்காக ஒரு மும்தாஜாவது ஏதாவது கட்டியிருக்காங்களா? காட்டுங்க பார்க்கலாம். நீங்களாவது கட்டுங்கன்னு இதை நான் சொல்லல, நினைச்சு பார்த்தேன், கஷ்டமா இருந்தது. அதான் வருங்க செல்வம். உங்க ஊருக்கு தானே போறீங்க? என்னங்க இது, நுரையீரலை சுவாசிக்க மறுத்ததுக்கு அப்புறம் இதையும் இடது பக்கம் துடிச்சா என்ன, வலது பக்கம் துடிச்சா என்ன, உங்களுக்கு என்னங்க? எங்கேயோ கண் காணாத தூரத்துல இருந்தாலும் நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சிரிச்சாலும் உங்களை நினைச்சுதான் சிரிப்பேன், அழுதாலும் உங்களை நினைச்சுதான் அழுவேன். அது மட்டும் என்னால மாத்திக்க முடியாதுங்க. பாருங்க. ரொம்ப அவசரப்பட்ட தேவியானி, கொஞ்சம் நிதானமா முடிவு எடுத்துக்கலாம். இட்ஸ் ஓகே. ஓகே, இப்ப கூட ஒண்ணும் தப்பு இல்ல. நீ செல்வத்தை கூப்பிடு. Yes.
I love you. I love you. I love you, Dad. I love you, Dee. இப்ப உங்க முகத்தை பார்க்கலாம் இல்ல? எங்க ஏர்போர்ட்ல நான் உங்ககிட்ட அப்படி பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் சரி, நீ நினைச்ச உலக அழகிய கூட காதலிக்கலாம், கல்யாணமும் செய்யலாம். உன் காதல் மட்டும் உண்மையானதா இருந்தா போதும். உண்மையான காதலுடன் நீ வருவாய் என ராஜகுமாரன்.